சம்பந்தங்கள்ல தான் இருக்கேன். இங்க கம்பெனில வந்து சிடின்ற பொசிஷன்ல இருக்கேனா. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூல் டீச்சர் பிளஸ் ஈவினிங் டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, லேடிஸ் எல்லாருமே வந்து ஏதாச்சும் சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அது போல் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். பியூட்டிஷியன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், டெய்லரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்களை விட்டுட்டு ஃபுல் டைமாக போயிட்டு வெளியில் ஜாப்க்கு போக முடியாதுன்றதுனால சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரை பண்ணியும் அதிலெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் இல்லை, ரொம்ப இன்கம் இல்லை. ஸோ அதனால அது போல் தேடிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸை வந்து நாலு தம்பிங்க தான் சேர்ந்து கொடுத்தாங்க. சுரேந்தர், பிரவீன், ஹரி, விஜய் எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு கொடுத்தாங்க. வந்து சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:30 நான் சைன் பண்ணேன். நான் பிளான் கேட்டு சைன் பண்ணேன். ஆனால் எங்கள் வீட்டில் அவர் கீழேருந்து ஒட்டிகிட்டு இருந்தார், ஏதோ திருப்பியும் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறா, போயிட்டு ஏதோ ஒன்றில் மாட்டிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அந்த டைம் சொன்னாங்க, அக்கா வாங்கக்கா சூப்பராக பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. அதே போல் கூட இருந்து இது வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற பிளானில் இங்கே சொன்னாங்கல்ல பிளானு, அதில் வந்து ப்ராடக்ட் செல்லிங் இல்லை, டார்கெட் இல்லை அப்படின்ற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்னாவே ஏதோ ஒன்று தவிக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்சூரன்ஸ்னால் கூட ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும், அதே போல் அதுக்கு டார்கெட்டும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு விஷயமும் இங்கே இல்லைன்னு சொன்னதுனால தான் எல்லாராலையும் இது பண்ண முடியும், பார்ட் டைமில் உள்ள வரவங்களும் கண்டிப்பாக இது பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். எடுத்து பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீக்கில் என்னோட இன்கம் வந்து 7000 வந்துச்சு. ஸோ இந்த 7000 வாங்கினதுக்கு அப்புறமா தான் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணணுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு 7000 சம்பளத்துக்கு கூட நிறைய பேர் எக்ஸ்போர்ட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அந்த இன்கம்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. மாதம் 30 நாளும் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு வர வருமானம் 7000. ஸோ அது எனக்கு ஒரு வாரத்தில் கிடைச்சது, சும்மா ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கு கிடைச்ச அமௌண்ட் அது. ஸோ ஃபுல்லாக இறங்கி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணேன். லேடிஸில் ஃபஸ்ட்டு டைமண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதம் எனக்கு வந்த வருமானம் கிட்டத்தட்ட 80000. ஃபஸ்ட்டு மாதம் 80000 வருமானம் வேற எங்கனாச்சும் கிடைக்கணும் போனால். ஸோ இந்த துறையில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கரெக்டாக இது வரைக்கும் ஒரு 8 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது வரைக்கும் என்னோடய இன்கம் வந்து 14 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ லேடிஸில் ஃபஸ்ட்டு ட்ரிப் டபுள் டைமண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் லதாக்கான்னு ஒருத்தவங்க முடித்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 8வது தான் படிச்சிருக்காங்க, படிப்பறிவு கூட அவ்வளோவா இல்லை. பேசும்போதே என்ன கான்செப்டோ ஒரு 2 லைனில் பேசி முடிச்சுட்டு ஐடி எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க நம்பிக்கையை கொடுத்து. ஸோ அவங்களும் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நின்றவங்க. ஸோ அது இல்லாமல் லேடிஸில் ட்ரிபிள் டைமண்டும் ஃபஸ்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, கார் வந்து லேடிஸில் ஃபஸ்ட்டாக நான் இப்போ வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து எடுக்கிறோம் டெலிவரி. கிட்டத்தட்ட 14 லட்சம் மதிப்புள்ள எர்டிகா டாப் அண்ட் மாடல் வடப்பழனியில் தான் எடுக்கிறோம். லாஸ்ட் வீக்கே எடுக்கிறதா இருந்துச்சு, அது டேட் கொஞ்சம் மாறி இருக்கு வண்டி வராததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பு வந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்குது. நம்ம முடிவு பண்ணால் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம் எல்லோரும். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபிஷேகன். பார்த்தீங்கன்னா இப்போது என்னை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் 92 ஏர்போர்ட்டில் ஒரு ஒர்க் பண்ண போகும்போது 1500 சம்பளத்தில் போனால் சார் சொன்ன மாதிரி அவர் போட்டு காமிச்சதுல பார்த்தீங்கன்னா 92 நான் உள்ளே போன ஏர்போர்ட்டில் ஒரு 1500 உள்ளே போயிட்டு படிப்படியாக ஒரு நல்ல கன்ஃபார்ம் ஸ்டாப் ஆகணுன்றதுக்காக 2005 வரைக்கும் அந்த வேலை செஞ்சு 3500 சம்பளத்தில் வேலை செஞ்சுருந்தேன். வேன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடச்சிது ஏர்போர்ட்டில், ஜெட்டர்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் பர்மனன்ட் ஜாப் கிடச்சிது. சந்தோஷப்பட்ட ஒரு மாதம் கூட அவள் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் 8000 சம்பளத்தில் பெங்களூருக்கு போனேன். ஏன்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டுன்றது ஒரு இதுக்காக அதில் 4000 அங்கே செலவு போனால் 4000 வீட்டுக்கு வந்து அனுப்புவேன். அதெல்லாம் அவங்க சொன்னாங்க டியூஷன் அது இது நெட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் சென்னைக்கு வர முடியும்னு சொன்னாங்க. 5 வருஷம் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம லைஃப் லாங் வந்து இந்த கம்பெனிலே இல்லை ரிட்டையர் ஆகிறதுக்கு இருப்பேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இழுத்து மூடல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வாய்ப்பை இந்த தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்பில். அப்போது வந்து நான் வந்து என்ன பண்ணால் இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு ஒரு கோபம், இதெல்லாம் வேணாம் எவ்வளோ பார்த்தாச்சு திருப்பி திருப்பி எதுக்கு போயிட்டுங்க. அதுவும் ஒரு 25-26 வயசு பையன் கொண்டு வந்து கொடுக்குறான், அவன் பேச்சை கேட்டுட்டு போயே அப்படின்றத நான் சண்டை போட்டேன். இந்த பிளான் வந்து அவங்க கேட்டதுனால
அன்னைக்கு இல்லை அதை பரவாயில்ல நான் பண்ணதான் சொல்லிட்டாங்க, மறுநாள் காதிகா வந்து இந்த விசேஷம் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பார்த்துட்டு பிளான் பிடிச்சிருந்தது அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 6 மாதம் அந்த நடுவில் கம்பெனி ஒரு ஒரு இதுவாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. கம்பெனி உள்ள வீட்டு முடியல அந்த சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிது. அவங்க என்ன பண்ணாங்க, 7000 ரூபாய் எடுத்து காமிச்சாங்க. நான் அப்போ சொன்ன விஷயம் என்னன்னா, நீ 7000 ரூபாய் எடுத்து காமிச்ச என்னுடைய வருமானத்தை எடுத்துக்காட்டு. நான் அப்போ இது பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாரம் 7000 ரூபாய் எடுத்தாங்க, 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 60000, அதுக்கப்புறம் கண்டினியூ 60000 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின 30000 ரூபாய் சேலரி என்னுடைய பேக்கெட் மணி மாதிரி ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அந்த அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அந்த இதில் கொண்டு போனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்னாங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் மிச்சம் பண்ணிக்கிட்டு அந்த 30000 ரூபாய்க்குள்ளேயே பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தயவுசெய்து அதை நம்ம செய்கிற வேலை தான் பெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் கூட அடிஷ்னலாக இந்த மாதிரி பார்ட் டைம்ல எடுத்து பண்ணுறதுல நல்லதுன்னு நாங்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுறோம். Thank you.